தி எல்லோரும் பாபா நினைவில் குஷ் குஷியாக இருக்கீங்களா? 22/10/2020 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. இருக்கிறதுலே மிக இனிமையான வார்த்தை பாபா, அப்பா. ஸோ அதனால் நம்ம உதட்டிலேருந்து எப்போவுமே பாபா பாபான்ற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? எதுவும் பண்ண நின்னா பாபா, உட்காந்த பாபா, நடந்த பாபா, எதுக்கு எடுத்தாலும் காரணம் பாபா. ஸோ அதனால் சிவா பாபாவுடைய அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இல்லை யாரை பார்த்தாலும் நமக்கு அஞ்ஞானிகளுக்கு எப்படி வீட்டுக்கு வந்தாலே தண்ணி கொடுக்கணும்னு தோணுமோ அந்த மாதிரி நமக்கு என்ன தோணும்? ஞானத்தை கொடுக்கணும், அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணணும். கேள்வி, சத்தியுகத்தில் மனிதர்கள் மட்டும் கிடையாது, விலங்குகள் கூட நோய் வாய்ப்பட மாட்டாங்க இல்லையா? நோய் மனிதனுக்கும் வராது, எந்த ஜீவராசிக்கும் வராது. ஏன்னா அந்த மாதிரி ஆத்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறார், எந்த நோயும் வராத மாதிரி இல்லையா? ஆத்மாக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த எல்லையற்ற உலகத்துக்கே ஆப்ரேஷன் பண்ணுறார் இந்த சங்கமயத்தில். அதனால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்தும் நோய்க்கான பேரடையாளமே மறைஞ்சு போயிடுச்சு. நோய் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு, அதுவும் எப்போ பாருங்க, இப்போ திரும்புகிற பக்கம்லாம் கொரோனா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நோயே இல்லாத உலகம் வரப்போகுதுன்றது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். ஸோ அழிவற்ற மருத்துவர் பாபா. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நோய்களால் மூழ்கி கிடக்குது, நோய்கள் நிரம்பி இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துக்கத்துடைய பேர் அடையாளமே இந்த உலகத்தில் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த உலகத்தின் துக்கத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கணும் இல்லையா? இந்த நோயற்ற உலகத்துக்கு போகணும் அப்படின்னா இப்போ ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஸோ இங்கே தைரியன்றது எதுக்கு? இந்த நோயுள்ள உலகத்திலேருந்து, துக்கம் நிறைந்த உலகத்திலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தைரியம் வேணும். அதிலிருந்து விலகி இருக்கிறதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா அது பார்த்தா அப்படியே சுகத்தை கொடுக்குற மாதிரியே போய் துக்கத்தை கொடுத்துரும். ஸோ அந்த சுகமாக வரும்போதே அந்த ரூபத்திலே வேண்டான்னு தள்ளிடணும். அதுக்கு தான் தைரியம் வேணும். ஏன்னா எல்லாரும் அதில் தான் விழுந்து கிடக்கிறான். பாடல், உன்னை கண்டதால் அனைத்தையும் அடைந்தோம் இல்லையா? பாபாவை அடைஞ்சிட்டதுனால ஒட்டுமொத்த உலகத்தையும் அடைஞ்சிட்டோம். வானம் பூமி எல்லாமே இப்போ நம்முடையதாயிடுச்சு. ஓம் சாந்தி. நீங்களும் ரெண்டு தடவை ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு உடம்புல ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க இல்லையா? பிரம்ம பாபாவும் சிவ பாபாவும் வந்திருக்கிறாங்க. ஓம் சாந்தினா என்ன அர்த்தம்? ஆத்மா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்குது. நான் அமைதி ஸ்வரூப ஆத்மான், என்னுடைய இருப்பிடம் சாந்தி தாமம், பாபாவுடைய குழந்தைங்க நாங்கள். இவ்வளோ அடக்கம் ஓம் சாந்தியில் இல்லையா? ஏன்னா நான் என்னுடைய இடமே பரந்தாமத்தை சார்ந்தது. ஆத்மா யாரோட குழந்தை? சதுவும் அறிமுகம் தானே, அப்பாவுடைய குழந்தை. ஸோ பாபாவுடைய குழந்தையும் அமைதியாக தானே இருக்கும். எல்லா ஆத்மாக்களும் ஓம் அப்படின்னு சொல்லுது. ஓம்னாலே நான் ஆத்மா. பரந்தாமத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் ஆத்மாவாக இருக்கிறோம், அதனால் எல்லோரும் சகோதரர்கள். உடல் கிடையாது, உடல் இருந்தால் தான் சகோதர சகோதரிகள், ஆண் உடல் பெண் உடல். ஸோ இங்கே உடல் எடுக்கும் பொழுது தான் நாம் சகோதர சகோதரிகள் ஆகிறோம். ஸோ இந்த சங்கமயுகம் தான் உண்மையில் உலகத்தின் தொடக்கம். ஆனால் சூக்ஷமமாக இருக்குது, யாருக்கும் தெரியல. ஸோ அதனால் தொடக்கத்தில் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க? சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்க. அதனால தான் பைபிளில் ஆதாம் ஏவாள் தான் ஆரம்பத்தில், அப்போ அவங்களுக்கு பிறந்த எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் எல்லோருமே என்னுடைய குழந்தைங்க. நீங்கள் எனக்கு மட்டும் இல்லை, பிரம்மாவுக்கும் குழந்தைங்க. எனக்கு குழந்தைங்கன்னும் போது நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள், ஏன்னா ஆத்மா தான் பரமாத்மாவுடைய குழந்தை. பிரம்மாவுக்கு உடலோட குழந்தை, அதனால் ஏன்னா பிரம்மாவும் தேகதாரி, அதனால் நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆகிறீங்க. இதை தவிர வேறு எந்த உறவும் உங்களுக்குள்ள கிடையாது இல்லையா? கேட்குறாங்க இல்லையா, கிறிஸ்தவர்கள் கேட்குறாங்க, ஆதாமியவளுக்கு பிறந்த சகோதர சகோதரி இல்லைன்னா அப்புறம் எப்படி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்கே நம்ம சகோதர சகோதரிகளாக இருக்கிறதுடைய நினைவு அது. பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்க தான் இந்த பிரம்மா குமாரர்கள் மற்றும் குமாரிகள். அவர்
இந்த சங்கமயுகத்தில் தான் வந்து பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றுறார். அதுக்காகவே வர்றார். சங்கமயுகத்தில் தான் பிரம்மா மூலமாக தான் புது உலகத்தை சிவபாபா படைக்கிறார். ஸோ பிரம்மா மூலமாக படைக்கிறதுனால உங்களுக்கு பிரம்மாவோடும் தொடர்பு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல யுக்தி. நீங்கள் எல்லோரும் அந்த பிரம்மாவுடைய குழந்தைகள், இல்லை பிரம்மா வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்டு பிறந்ததுனால பிரம்மா குமார் குமாரிகள், பிரம்மாவின் வாய் வழி வம்சத்தினர். ஸோ பாபா உங்களுக்கு கொடுக்குற ஞானம் என்ன, ஞானத்தின் சாரம் என்ன, உங்களை ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்குள்ள சகோதர சகோதரிகள்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் சிவபாபா தான் அப்பா. அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தைங்க நாம் சகோதர சகோதரிகள். அதனால் சகோதரன் மேலேயோ சகோதரி மேலேயோ காம பார்வை பார்க்கலாமா? ஒருபோதும் காம பார்வை பார்க்கக்கூடாது. கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்கள நமக்கு பிடிக்கவும் செய்யாது. பாபா குழந்தைங்களுக்குள்ள காம பார்வை இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக வெளியில் இருக்கிறவங்களும் நமக்கு சகோதரர்கள் தான், ஏன்னா அவங்களுக்கும் சிவபாபா தான் அப்பா இல்லையா. ஸோ குமார் குமாரிகள் வளர வளர அவங்களுடைய பார்வை கிரிமினல் பார்வையாகுது, காம பார்வையாகுது. பிறகு கிரிமினல் வேலை பண்ணுறாங்க, காமம் சார்ந்த தவறுகள் பண்ணுறாங்க. ஸோ ராவண ராஜ்யத்தில் தான் இந்த கிரிமினல் குற்றங்கள்லாம் நடக்கும். இங்கே எப்படி இருக்கலாம், இது ராமராஜ்யம், ராமராஜ்யத்தில் குற்றம் நடக்கலாமா? ஸோ சத்தியுகத்தில் எந்த குற்ற விஷயங்களும் நடக்காது. அதை தான் இறைவன் உருவாக்குறாரு. அது எங்கேருந்து தொடங்குது, சங்கமயுகத்திலிருந்து தொடங்குது. ஸோ குற்றம் அப்படிங்கிற வார்த்தை கூட இருக்காது சத்தியுகத்தில். ஆனால் இங்கே பலவிதமான குற்றங்கள் நடக்குது. ஸோ அந்த குற்றத்துக்காக கோர்ட்டும் நிறையா இருக்குது. சொர்க்கத்தில் கோர்ட்டே இருக்காது. ஸோ கோர்ட் இருக்காது, ஜெயில் இருக்காது. காரணம் போலீஸும் இருக்க மாட்டாங்க, திருடனும் இருக்க மாட்டாங்க. திருடன் தான் தானே போலீஸ் இருக்கேன். ஸோ அது நமக்கு இப்போ கற்பனை கட்டாத விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் விஷம் இருக்குது கலியுகத்தில், அங்கே இருக்காது. ஸோ இந்த துக்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் இங்கே கலியுகத்தில் தான் நடக்குது. அதனால தான் இது சுக துக்கத்தின் விளையாட்டு, வெற்றி தோல்வியின் விளையாட்டு அப்படின்னு புரிய வைக்கப்படுது இல்லையா. அங்கே வெறும் சுகம் சொர்க்கத்தில், அங்கே போகணும் அப்படின்னா அங்கே துக்கத்தை கொடுப்பவர்களே இருக்க மாட்டாங்க. எங்கேருந்து வந்தாங்க, இதே கலியுகத்திலேருந்து போனவங்க தானே. அப்போ கலியுகத்தில் என்ன ஆனாலும் துக்கத்தை கொடுக்க மாட்டேன்ற விரதம் கடைப்பிடிச்சவங்க தான் அங்கே போகிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது மற்றவர்கள் கொடுத்தாலும். ஸோ இந்த ரகசியமெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சிருக்கிறீங்க. மாயைக்கிட்ட தோத்தவங்க அனைத்தையும் தோத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கணும். எவ்வளோ சூப்பர் பாருங்க இல்லையா. ஸோ மாயை வென்றவர்கள் உலகத்தையே வெல்கிறார்கள். எவ்வளோ சூப்பர் இல்லையா. ஸோ அப்போ நம்ம வந்து கலியுகத்தில் நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்டினீங்கன்னா மாயக்கிட்ட தோக்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ அனைத்தையும் இழக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கணும். அஞ்ஞானிகளுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். அதனால் பணிஞ்சு போகிறது மர்ஜீவா வாழ்க்கை, இறந்த மாதிரியே வாழறது தான் வெற்றி, மாயை வெல்வதற்கான யுக்தி. ஆக்சுவலாக சிங்கம் புலியெலாம் வந்தால் கூட அப்படியே இறந்த மாதிரியே நடித்தா விட்டு போகணுவாங்க. மாயை கூட அப்படி தான். ஸோ பாபா வந்து அரை கல்பத்துக்கு மாயின் மீது வெற்றி அடைய வைக்கிறார். ஜஸ்ட் இந்த பிறவி வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா அரை கல்பம் வெற்றி தான். ஏன்னா வெற்றி அடைந்தவர்கள் மட்டுமே அங்கே அலோ பண்ணுறாங்க சொர்க்கத்துக்கள். ஸோ எதுவும் புதுசு கிடையாது. ஆனால் அடுத்த அரை கல்பம் தோல்வி அடைவோம், அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. எதுவும் புதிது கிடையாது. இது இப்போ ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத உலகம் இல்லையா. இப்போ கலியுகத்தில் மனிதர்கள் நடிக்கிறதுலாம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாது. ஆனால் நீங்கள் அரை கல்பத்துக்கு மிக உயர்ந்த பதவியை பாபாவை நினைவு செஞ்சு அடையிறீங்க, அந்த ராஜ பாக்கியத்தை அடையிறீங்க இல்லையா. ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவரிலிருந்து உலகத்துக்கே அதிபதி ஆகிறீங்க, அதுவும் அரை கல்பத்துக்கு. ஆனால் அடுத்த அரை கல்பம் ராவண ராஜ்யம் வரும்போது பாபா சுத்தமாக நம்ம மறந்துடுறோம். ஸோ பாபாவை, நமக்கு இவ்வளோ ஆஸ்தியை கொடுத்த கடவுளை மறக்க வைத்த அந்த ராவணன் தான் நம்மளுடைய எதிரி. அதனால தான் வருஷா வருஷம் தசராவில், இப்போ வரப்போகுது இல்லையா, தசராவில் ராவணனுடைய உருவ பொம்மையை செஞ்சு பாரதவாசிகள் எரிக்கிறாங்க.
அதேமாரி பாரதவாசிகள் நிறைய உள்ள நாடுகள்லையும் இந்த விழா கொண்டாட தான் செய்கிறாங்க, வெளிநாடுகளிலும். ஏன்னா இது பாரதவாசிகளுடைய மத பண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவளி கொண்டா தீபாவளியும் அப்படி தான் இல்லையா, தீபாவளியும் உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. ஸோ ராவணனை எரிக்கிற அந்த தசரா பண்டிகை கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ நம்ம சொல்லணும், நீங்கள் கொண்டாடுறது எல்லைக்குட்பட்ட தசரா, ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துலேயும் இப்போ ராவணனுடைய ராஜ்யத்தில் ராஜ்யம் தான் நடக்குது, இலங்கையில் மட்டும் கிடையாது. உலகமும் ரொம்ப பெருசு இல்லையா, இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ராவணனை அழிக்கணும். ஒட்டுமொத்த உலகமும் கடலினால் சூழப்பட்டது இருக்குது, ஒரு பெரிய தீவு. ஸோ பெரிய இலங்கை இது. ஸோ பக்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படி இருக்குது, ஒரு எருது வந்து இந்த உலகத்தை தன்னுடைய ஒரு கொம்பில் தாங்கிட்டு இருக்குது, டயர்டாயிடுச்சுன்னா இன்னொரு கொம்புக்கு மாற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, உலகம் நீரினால் சூழப்பட்டு இருக்குது. திரும்புகிற பக்கமெல்லாம் தண்ணி 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 தான். ஒட்டுமொத்த உலகமும் ராவண ராஜ்யம் தான் இருக்குது, ஒட்டுமொத்த உலகத்திலையும் எல்லா நாட்டிலையும். அதனால தான் பாபா வரர் வந்து கடவுளுடைய ராஜ்யத்தை, கடவுளுடைய அரசாங்கத்தை, ராம ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறார். ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சர்வசக்திவான், அவரால் எல்லாமே பண்ண முடியும், அவரால் எது தான் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இது தேவையற்ற மகிமை இல்லையா. இது இதை சொல்கிறதுனால ஒன்றும் அன்பு கிடையாது கடவுள் மேலே. ஏன், எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு, நல்லது கெட்டது எல்லாமே அவர் தான் பண்ணுறாருன்ற மாதிரி ஆகிடுது. அப்புறம் எப்படி அன்பு வரும், துக்கத்துலேருந்து காப்பாற்றுறாருன்னு சொன்னால் தானே அன்பு வரும். நம்ம பாவத்தை இயேசு கிறிஸ்து கழுவுறாருன்றதுனால தான் எல்லோரும் அப்படியே அந்த மதத்துக்கு ஓடிடுறாங்க இல்லையா. ஸோ நம்மளை காப்பாற்றுறாரு அப்படின்ட்டு. ஸோ உண்மையிலே அது பண்ணுறது கடவுள், சிவபாபா. அது மட்டும் இல்லை, கடவுள்னு சொல்லும்போதும் அந்த அன்பு வர்றதில்லை, அப்பான்னு சொல்லும்போது தான் அந்த அன்பு வருது. ஸோ அப்பான்னு சொன்னாலே ஆஸ்தி அடையிறோம் அப்படிங்கிற விஷயமும் அதில் அடங்கிடுது. கடவுள்னு சொன்னால் அது அது ஒரு வேக்டம், கடவுள் என்ன கொடுக்குறார், கொடுத்தா தான் கடவுளா, இப்படியெல்லாம் வந்துடும். ஆனால் அப்பானா கண்டிப்பாக கொடுப்பாரு தானே. பாபா சொல்கிறாரு, நீங்கள் எப்போவுமே பாபா பாபான்னு தான் சொல்லணுமே தவிர ஈஸ்வரா பிரபு அப்படி சொல்லக்கூடாது, அதெல்லாம் மறந்துடுங்க, அது பக்தியில். பாபாவுக்கு அப்பான்னு சொல்கிறது தானே குழந்தைக்கு பிடி, சரியா அப்பாவுக்கு பிடிக்கும் இல்லை, தன்னுடைய குழந்தை தன்னை டேடி அப்பா அப்படின்னு கொஞ்சம் போது தான் பிடிக்கும், பேரை சொல்லி சொன்னவா பிடிக்கும். ஸோ நிரந்தரமாக என் ஒருவரை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் கண்காட்சிகளில் புரிய வைக்கும்போது திரும்ப திரும்ப அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. சிவபாபா தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவரைத்தான் இறை தந்தை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அனைத்திலும் மிக இனிமையான வார்த்தை இந்த பாபான்ற வார்த்தை. உங்கள் வாயிலிருந்து அறிமுகம் கொடுக்கும்போதெல்லாம் சிவபாபா சொன்னார், சிவபாபா சொன்னார், அதே தான் வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பேசக்கூடிய வாய் மனிதனுக்கு தான் இருக்குது, விலங்குகளை பேசுது. ஸோ கடவுளை பற்றிய அறிமுகத்தை மனித வாயால் தான் கொடுக்க முடியும். கடவுளே தன்னுடைய அறிமுகத்தை மனித வாய் வழியாக தான் கொடுக்குறார், எருது வாய் வழியாக கொடுக்கல. ஆனால் அவங்க நந்தி நந்தி உடம்பில் சிவன் வந்தாருன்னு தப்பாக சொல்லிட்டாங்க. நாம் சிவசக்திகள், சிவனுடைய சக்திகள், சக்தி சேனை. நாம் ஞான அமிர்தம் உங்களுடைய தாமரை உதட்டின் மூலமாக வெளிப்படுது இல்லையா. பிரம்மாவுக்கு தாமரை வாய் வழியாக ஞானம் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பிரம்மாவுக்கு மட்டும் இல்லை, பிரம்மாவுடைய குழந்தைகளுக்கு நம்ம உதட்டிலிருந்தும் ஞான அமிர்தம் வருது. அதனால் ஞான அமிர்தம், தூய்மையான அமிர்தம் வர்றதுனால என்னது அது, தாமரை உதடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய பேரை மகிமைப்படுத்துறதுக்காக கௌமுக் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பசுவின் வாய் அப்படின்ட்டு. ஸோ அது ஒன்றும் கங்கையை பற்றிய விஷயம் கிடையாது, உங்களை பற்றிய விஷயம் இல்லை. கௌமுக்கில் தான் கங்கை தோன்றியது, அதாவது கங்கை தோன்றக்கூடிய பல இடங்களில் கௌமுக்கும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தாமரை உதட்டின் மூலமாகத்தான் இந்த ஞான அமிர்தம் வருது, ஞான கங்கை வருது, தண்ணி கங்கை கிடையாது. நீங்கள்
ஞான அமிர்தத்தை குடிச்சிட்டோ உங்களால் விஷத்தை குடிக்க முடியாது, பிடிக்காது. அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாபா குழந்தையாகி ஏதோ ஒரு மயக்கத்தில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் பிரிஞ்சிடுவாங்க, சீக்கிரமாக பிரிஞ்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டு இந்த அமைதி பாபாவுடைய சக்தியெல்லாம் அடைஞ்சிட்டு விகாரத்தில் விழும்போது டக்குன்னு அதில் ஒன்றுமே இல்லைன்றது சீக்கிரமாக அவங்க வந்து வெளில வந்துடுவாங்க. இந்த அமிர்தத்தை குடிப்பதன் மூலமாகத்தான் நீங்கள் தேவதை ஆகிறீங்க. நான் அசுரர்களை தேவதையாக்குறதுக்காக வந்திருக்கிறேன். இப்போ தேவதை சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக மாறுறீங்க. யாருக்குமே எப்போ இந்த சங்கமயோகம் வருது, எப்படி வருதுன்னு தெரியாது இல்லையா? பாபாவும் எப்படி வர்றாருன்னு யாருக்கும் தெரியாது. நாம் இந்த புருஷோத்தம சங்கமயோகத்தை சார்ந்த பிரம்மகுமார் குமாரிகள் நமக்கு தான் தெரியும். மற்ற எல்லோரும் கலியுகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் நீங்களும் ரொம்ப ரொம்ப கம்மியானவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் உங்ககிட்ட தான் இந்த மனித சிருஷ்டி மரத்தின் ஞானம் இருக்குது. இந்த மரம் ஆரம்பத்தில் சங்கமயோகத்தில் ரொம்ப சின்னதாக நடப்படுது, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையுது, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பாபா குழந்தை ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஸோ அடுத்தது சத்தியுகத்திலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக மக்கள் தொகை இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. இப்போ நிறைய கருத்தடை சாதனங்களை உருவாக்குறாங்க. மனிதன் ஒன்று விரும்புகிறான், ஆனால் நடக்கிறது இன்னொன்று இல்லையா? கடவுள் ஒன்று நினைக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் இறந்தே ஆகணும். ஆனால் இவங்க ஐந்தாண்டு திட்டத்தில் நிறையா அறுவடை பண்ணணும், தானியங்கள் பற்றாக்குறையே வரக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. நிறைய தானியம் வருவாங்க அறுவடை பண்ணலான்ட்டு. ஆனால் மழை வரும்பொழுது நிற்காமல் மழை பெஞ்சு பயங்கர அழிவை ஏற்படுத்திடுது வெள்ளத்தில். ஸோ யாராலேயும் இந்த இயற்கை சீற்றத்தை பற்றி புரிஞ்சிக்கவே முடியல. எதுவுமே உத்தரவாதம் கிடையாது இல்லையா? எதுவுமே அவங்களால் கட்டுப்படுத்த முடியல. சயின்ஸுன்னு என்னென்னமோ சொல்லிக்கலாம், அழிவை தடுத்து நிறுத்த முடியுதா? எதுவுமே முடியல. அதே மாதிரி அறுவடை காலத்தில் பயங்கரமாக புயல் வந்தாலும் நிறைய டேமேஜ் ஆகிடுது, நஷ்டம் ஏற்பட்டுடுது. சரி, இது வந்து கல்லு மழை, அதாவது பனிக்கட்டி மழை. ஸோ பனிக்கட்டி மழை பெய்யும்போது பயிரெல்லாம் வீணாக போயிடுது அறுவடைக்கு முன்னாடி இல்லையா? ஸோ அதுதான் இயற்கை சீற்றம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மழையே இல்லையா அப்போவும் நஷ்டம் இல்லையா? நிலம் காஞ்சி போயிடுது. ஸோ அதுவும் இயற்கை சீற்றம்தான். ஸோ பலவிதமான இயற்கை சீற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று பின்னாடி ஒன்றா. ஆனால் இதில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஸோ யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போதே பார்க்குறவங்க மயக்கடிச்சு வந்துடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனால் கூட நிறைய பேருக்கு மயக்கம் வரும் அதை பார்க்குறவங்களுக்கு. ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ஆக்சிடெண்ட் ஆனாலே இப்படி வருது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இப்போ ஆப்ரேஷன் நடக்க போகுது, என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் தைரியம் வேணுன்றார். ஸோ அதுக்கு தான் யோக பலம் வேணும், விலகி இருந்து பார்க்குறது இருக்கணும். எப்படி சினிமாவில் எது பார்த்தாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியலல்ல? சினிமாவில் கூட சில சமயம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ விலகி இருந்து பார்க்கக்கூடிய சக்தியை எடுத்துக்கணும். நான் எல்லோருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் இப்போ நோய் பிடிச்சி இருக்குது. பாபாவை அழிவற்ற மருத்துவர்னும் சொல்லப்படுது. ஸோ பாபா ஒட்டுமொத்த உலகத்துலேயும் என்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறாரு இப்போன்னா, அதில் வாழற அத்தனை பேரும் எதிர்காலத்தில் எந்த விதமான வலியும் துக்கத்தையும் அனுபவிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறாரு. அந்த மாதிரி மிக உயர்ந்த மருத்துவர் பாபா, அறுவை சிகிச்சை நிபுணர் சர்ஜன் பாபா. அவர் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் எல்லைக்கப்பாற்பட்ட இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஆப்ரேஷன் பண்ணுறார். அங்கே மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளும் ஒருபோதும் நோய் வாய்ப்படாது. ஸோ பாபாவுடைய பாகம் என்ன, குழந்தையுடைய பாகம் என்னன்னு பாபா புரிய வைக்கிறார். இதுதான் சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ரகசியம். ஸோ இந்த ஞானம் உங்களுக்கு தான் கிடைக்குது. அந்த சந்தோஷம் இருக்கணும் இல்லை? சிருஷ்டியுடைய முதலிடை ஆதியிலிருந்து அந்த முறை அனைத்தும் கடவுளுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா நான் கடவுளுடைய குழந்தை. இன்றைக்கி சத்குருவார், நீங்கள் எப்போவுமே சத்தியம்தான் பேசணும் இல்லை? சத்குருவார்ன்றது சிவனுக்கு உகந்தனார், சத்குருவுக்கு உகந்தனார்.
சங்கமேகம் ஃபுல்லாகவே சத்குரு வார் தான் நமக்கு இல்லையா. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் சத்தியம்தான் பேசணும். வியாபாரத்தில் கூட சத்தியத்தை பேசு, ஏமாத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க, பொய் பேசாதன்னுவாங்க. இருந்தாலும் பேராசைப்பட்டு விலை அதிகமாக சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்க, உண்மையே பேசுகிறது கிடையாது, வெறும் பொய் தான் சொல்கிறாங்களே. ஸோ அதை ரெண்டு மூணு நாள் முன்னாடி பாபா சொன்னார்லையா, வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா 100 ரூபாய் பெருமான பொருளை 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்ட்டு. ஸோ அதனால தான் எல்லோரும் சத்தியத்தை நினைவு செய்கிறாங்க, சத்தியமானவர் உங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா மட்டும்தான் சத்தியமானவர், அனைத்து ஆத்மாக்களையும் தன்னோடவே அழைச்சிட்டு போகக்கூடியவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாம் இப்போ அந்த சத்தியமானவருடைய தொடர்பில் வந்திருக்கிறோம். ஸோ பாபா தொடர்பில் இருக்கிறதுனால நாம் பாபா கூடவே போயிடுவோம் பரந்தாமத்துக்கு. சிவபாபா தான் சத்தியமானவர், அவரே வந்திருக்கிறார் அப்படின்னு குழந்தைங்க மட்டும்தான் புரிஞ்சிருக்கிறீங்க. அவர் ஆத்மாக்களை தூய்மையாக்கி எல்லோரையும் ஒரேடியாக அவர் கூடவே அழைச்சிட்டு போவார். ஸோ அது சங்கமயுகத்தின் இறுதியில் தான் நடக்குது. சத்தியுகத்தில் வந்து ராமர் உங்களோடவே இருக்கட்டும், சத்தியமானவர் உங்களோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களை கண்களில் அமர்த்தி பரந்தாமை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன். எந்த கண்ணில்? 3வது கண்ணில், ஞானம்ன்ற 3வது கண்ணில். பாபா நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக இப்போ வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லையா. பாபா எப்போ வேணாலும் போகலாமா அப்படின்னு வர், அதுக்குள்ளே கணக்கெலாம் முடிச்சுட்டு தயார் நிலையில் இருக்கணும். அதுதான் தயாராக இருக்கும் சக்தி. இது சங்கரரின் ஊர்வலம் கிடையாது, சிவபாபா மற்றும் அவருடைய குழந்தைகளின் ஊர்வலம். சிவன் பதிகளுக்கெல்லாம் மேலான பதியாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் பிரியதர்ஷினிகள். நான் ஒருவன்தான் பிரியதர்ஷன், அனைத்து ஆத்மாக்களின் பிரியதர்ஷன் அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் என்னுடைய காதலிகள், நான் தான் உங்களுடைய காதலன். ஸோ காதலன் ஒரே ஒருத்தர் தான். நீங்கள் அரை கல்பமாக என்னுடைய காதலிகளாக இருந்தீங்க, இப்போ தவங்கிடந்தீங்க இந்த காதலன் வர்றதுக்கு, நான் வந்துட்டேன். நீங்கள் எல்லோரும் பக்தர்கள், கடவுள் ஒருவர் தான் இல்லையா, மற்ற அனைவரும் பக்தர்களே. ஸோ அத்தனை பக்தர்களையும் பாதுகாக்கும் கடவுள் ஒருவரே. ஆத்மாக்கள் தான் தங்களின் உடல்கள் மூலமாக பக்தி செஞ்சது. சத்தியுகத்திய தேகத்தில் எந்த பக்தியும் இருக்காது. துவாபர கலியுகத்தில் நீங்கள் செய்த பக்திக்கு பலனை கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். ஸோ அதுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த ஞானத்தின் பலனை சத்தியுகத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க. பாருங்களா, துவாபர கலியுகத்தில் பக்தி பண்ணுறோம், அதோடைய பலனை இப்போ கொடுக்குறாரு, வந்த ஞானம் கொடுக்குறாரு. இந்த ஞானத்தின் பலன் சத்தியுகத்தில் கிடைக்குது. சிவபாபா உங்களுடைய பிரியதர்ஷன், உங்களை தன் கூடவே வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார். பிறகு நீங்கள் உங்களுடைய இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சிக்கு ஏற்ப சொர்க்கத்தில் ராஜ பதவி அடைவீங்க இல்லையா. என்ன பதவின்றது இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சி நிர்ணயிக்கும். ஆனால் இந்த ரகசியம் எங்கேயுமே எழுதப்படலை. ஏன்னா மனிதர்களாக என்ன நினைக்கிறான், அப்போ வேணும்னா அப்போவே கிடச்சிடும், கிடையாது இல்லையா. 2500 வருஷம் செஞ்ச பக்திக்கு பலன் இறுதியில் வந்து கொடுக்குறார். ஸோ அந்த ஞானம் அதை நாம் எந்தளவுக்கு தாரணை பண்ணுறோமோ, முயற்சி பண்ணுறோமோ, அதற்கான பலன் அடுத்த 2500 வருஷத்துக்கு வருது அப்படின்னு எந்த வேதத்திலையும் எழுதப்படலை. சங்கரர் அமர கதையை பார்வதிக்கு சொன்னதாக சொல்கிறாங்க. உண்மையில் நீங்கள் ஆத்மாக்களாகிய அனைவரும் பார்வதிகள் தான். நான் தான் அந்த அமர்நாத், உங்களுக்கு அமரக்கதை சொல்கிறேன். ஒருவர் தான் அமர்நாத், மற்ற அனைவரும் பார்வதிகளே. அந்த தந்தை தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், ஆனாலும் அவருக்குன்னு உடல் கிடையாது. நான் அமர்நாத், உங்களுக்கு அமரக்கதையை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மற்றபடி சங்கர் பார்வதி இங்கே எப்படி வர முடியும் இல்லையா. அவங்க சூக்ஷ்ம வதனத்திலெல்லாம் இருப்பாங்க, அங்கே சூரிய ஒளியும் இருக்காது, சந்திர ஒளியும் இருக்காது. ஸோ உண்மையான தந்தை தான் உண்மையான கதை, சத்திய கதை, சத்திய நாராயணன் கதை அல்லது அமரக்கதையை சொல்கிறார். அப்பாவை தவிர யாராலையும் உண்மையான கதையை சொல்ல முடியாது, சத்தியமாக நடந்ததை சொல்ல முடியாது. ஸோ உலகழிவு நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஏன்னா உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அழியும், நிறைய
கட்டிடங்கள் விழுந்த அழியும். ஸோ இயற்கை சீற்றலாம் வந்துச்சுன்னா அந்தளவுக்கு பாதிப்பு நஷ்டம் ஏற்படுது, நிறைய பேர் இறப்பாங்க. பிறகு உங்களுடைய சின்ன மரம் மட்டும் இருக்கும் இல்லையா, கஞ்சோண்ட ஆத்மாக்கள் மட்டும் இருப்பாங்க, அட்வான்ஸ் பார்ட்டி. அவங்க மூலமாக சத்தியுக தேவதைகள் ஜென்மம் எடுப்பாங்க, டெல்லி வந்து பரிஸ்தானாக மாறிடும். சொர்க்கத்தை பரிஸ்தான் தான் சொர்க்கத்தில் சொல்லுவாங்க சத்தியுகத்தில். ஸோ பரிஸ்தான்னால பரிகள் வாழும் உலகம், பரின தேவதைகள். லக்ஷ்மி நாராயணன் ராஜ்ய மட்டும்தான் பரிஸ்தானில் இருக்கும், இல்லை ஒரே ராஜ்யம்தான். ஸோ அங்கே மிகப்பெரிய மிக அழகான தங்க மாட மாளிகைகள், தங்கம் வைரம் பதித்த மாளிகைகள் உருவாக்கப்படும். அப்படிப்பட்ட மாளிகைகள் நிறைந்த அந்த சொர்க்கன்ற எல்லையற்ற ஆஸ்தியை பாபா கிட்ட இப்போ நீங்கள் அடையிறீங்க. அதுக்கு நீங்கள் எந்த செலவும் பண்ணல, ஒரு பைசா இல்லாமல் ஒட்டுமொத்த உலக ராஜ்யத்தை அடையிறீங்க. எவ்வளோ சூப்பர் பாருங்கள், லவ்யூ பாபா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தில் ஃபுல்லாக பாபா கிட்ட இதை கொடு அதை கொடுன்னு பிச்சை தான் எடுக்கிறோம் நம்ம. அவரும் கொடுக்குறாரு, கடைசியில் ஞானம் வந்து கொடுத்தது எல்லாம் திருப்பி கொடுத்துடுன்றார். கொடுத்தா புத்தம் புதுசாக்கி நான் உனக்கு கொடுக்குறேன், சத்தியுகத்தை கொடுக்குறேன்றது. ஸோ இந்த ரகசியம் புரிஞ்சுக்கணும். இப்போ பிடிச்சிக்கிட்டோம், ஐயோ இந்த உடம்பு இருக்கணும், சொத்து இருக்கணும், புகழ் இருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கும், அங்கே இழந்துடுவீங்க. ஸோ இந்த ரகசியம் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பைசா செலவு இல்லாமல் ஒட்டுமொத்த சொர்க்கராஜ்யமும் நமக்கு கிடைக்குது. பாபா சொல்கிறாரு, இந்த பிரம்மா பாபாவுடைய வாழ்நாளிலே சின்ன வயசில் தானியங்கள் அவ்வளோ சீப்பாக இருந்துச்சு இல்லை, ஒரு நாள் காலை நாக்கெலாம் ஒரு படி அரிசி கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சத்தியுகத்தில் எவ்வளோ சீப்பாக இருக்கும்னு பாருங்கள், அளவற்று இருக்கும் எல்லாமே இல்லை. பல்கி பெருக செய்வேன்னு பைபிள் அடிக்கடி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய வீடும் ஒவ்வொருத்தருடைய இடமும் டில்லி சைஸுக்கு இருக்குமா, ஒரு ஊர் சைஸுக்கு ஒருத்தனுக்கு சொத்தே இருக்குமா, அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களுடைய அந்த ராஜ்யம் இனிமையான தண்ணீர் நிரம்பிய யமுனை நதி கரையில் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட என்ன தான் இருக்காது, எல்லோருக்கிட்டேயும் இருக்கும், எப்போவுமே உங்களுக்கு உணவு பற்றாக்குறை இருக்காது. ஸோ சொர்க்கத்தில் பழங்கள் எவ்வளோ பெரியதாக, எவ்வளோ சுவையுடையதாக, மலர்கள் எவ்வளோ நறுமணமிக்கதாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் காட்சியில் பார்த்தீங்க. ஸோ அங்கே இருக்கிற சோமபானத்தையும் குடிச்சிட்டு வந்தீங்க ட்ரான்ஸில் போய். அங்கே தோட்டக்காரன் இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க போயிட்டு வந்து. கண்டிப்பாக சொர்க்கத்தில் தோட்டக்காரன் இருப்பாங்க தானே, நதிக்கரையிலும் இருப்பாங்க தானே. அங்கே மனிதர்கள் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க, ஆனால் இப்போ கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க, 1000 கோடி கிட்ட மக்கள் தொகை. அங்கே ஆரம்பத்தில் வெறும் 900,000 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற அனைத்தும் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். பாபா அந்த மாதிரி ராஜ்யத்தை கொடுக்குறார், அதை யாருமே உங்கள் கிட்டேருந்து அபகரிக்க மாட்டாங்க, அபகரிக்க முயற்சியும் பண்ண மாட்டாங்க. ஆனால் கலியுகத்தில் இல்லையா, இல்லையா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கூட அபகரிக்கிற மாதிரி உலகம் இல்லையா, ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே நகை காணாமல் போது திருடிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி உலகம் கலியுகம். ஆனால் சொர்க்கத்தில் தங்க மாடு மாளிகை இருக்கும், அதை எடுக்கணுன்ற எண்ணமே யாருக்கும் இருக்காது. ஸோ அதை தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாக நீங்கள் இருப்பீங்க, பைபிளில் வரும் இது, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாக ஆக்கினேன் அப்படின்ட்டு. ஸோ குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க இல்லையா, உன்னை அடைந்ததால் உலகத்தையே அடைந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி 7-8 பாட்டு இருக்குது, அது கேட்ட உடனே உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அதிகரிக்குது. ஸோ அந்த மாதிரி எப்போல்லாம் உங்களுடைய மனநிலை கொஞ்சம் கீழே வருதோ அப்போ டல்லாக இருக்கும்போது இந்த மாதிரி பாட்டு கேட்டு போதையை ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா இது சந்தோஷத்தை உடனடியாக கொடுக்கக்கூடிய பாடல். கூடவே அந்த மியூசிக்கும் இல்லையா, பாபா வரதுக்கு முன்னாடி போடுற பாட்டெலாம் அப்படி கேட்டாலே நமக்கு அப்படியே யோகத்தில் அழைச்சிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி பாட்டு இருக்கணும். அதோடைய உண்மையான அர்த்தமும் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாபா கிடைச்சதுனால ஒட்டுமொத்த உலகமும் நமக்கு கிடைக்குது, அதுவும் புத்தம் புதுசாக. ஸோ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பல வழிகளை பாபா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதில் முக்கியமான வழி கலியுகத்தை பார்க்காத கேட்காத நினைக்காத, பார்த்தாலே துக்கம் தான் வரும் இல்லையா. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், என்னென்ன அடைய போகிறேன்னு நினைங்க, இங்கே இருக்கிறது உங்கள் மைண்டில் வரக்கூடாது, அப்போ தான் ஆனந்தமாக இருப்பீங்க. சிலர் எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது பாபா, மாயின் புயல் தான் பாபா வந்துக்கிட்டு இருக்குதுன்னு பாபாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க. பாபா சொல்கிறாரு,
அந்த மாதிரி மாயின் புயல் வரும்போது இந்த மாதிரி பாட்டு கேளுங்க. ஸோ கோயிலுடைய வாசலில் கூட, பெரிய பெரிய கோயில் வாசலில் கூட இதேமாதிரி மியூசிக் வாசிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அங்கே வர மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அதேமாரி பாம்பேயில், மும்பையில் வந்து மாதோபாக் அப்படிங்கிற இடத்துல லக்ஷ்மி நாராயணன் கோயில் வாசலில் மியூசிக் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நாம் வந்து இங்கே சினிமா பாட்டு போட்டு பாபா அர்த்தத்தை சொல்கிறார் இல்லையா, அப்போ கேட்குறாங்க என்ன நீங்கள் சினிமா பாட்டெல்லாம் போடுறீங்க அப்படின்னு. பாவம் அவங்களுக்கு தெரியல, நாடகப்படி இந்த சினிமா பாட்டு நம்ம முன்னேறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இதோடய உண்மையான அர்த்தம் நமக்கு தான் தெரியும். இதை கேட்கும்போது நமக்கு உடனடியாக ஆனந்தம் வருது. நம்ம ஒன்றும் விகார பாட்டு கேட்குறது இல்லை, இந்த சொர்க்கத்தின் போதை ஏற்ற பாட்டு கேட்குறோம் இல்லையா. இருந்தாலும் சில குழந்தைங்க அந்த மாதிரி துக்கப்படுற நேரத்தில் இந்த மாதிரி பாட்டை கேட்க பாபா சொன்னார்ன்றதே மறந்துடுறாங்க. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் இருக்கும்போது துக்கமாக அனுபவம் ஆச்சுன்னா உடனே இந்த பாட்டை கேட்டு சந்தோஷமாயிடுங்க. இது விலைமதிப்பற்ற விஷயம் இந்த பாடல்கள். தூய்மையின் காரணமாக உங்கள் வீட்டில் சண்டை நடக்குது, கணவனோடவோ அல்லது மனைவியோடவோ சண்டை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், கடவுள் சொல்கிறாரு காம மகாசத்ரு, இதை வென்றால் உலகத்துக்கே எஜமானராகலாம், பிறகு மலர்களின் மழை பொழியும், வெற்றி முழக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுங்கள். தங்க மலர்கள் தூவப்படும். நீங்கள் முள்ளிலிருந்து தங்க மலர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க, பிறகு அவதரிப்பீங்க, சொர்க்கத்தில் அவதரிப்பீங்க. அப்போ மலர் மழை பெய்யும்னா மலர்களே மழையாக பொழியுமா அப்படின்னா அப்படி கிடையாது, நீங்கள் மலர்களாக மேலிருந்து வருவீங்க, அதுதான் மலர் மழை. தங்க மலராக நீங்கள் வருவீங்க. பாருங்கள், தங்க மலர் எடுத்துகிட்டு வரணும் சொர்க்கத்தில் இருந்து அப்படின்னு ராமாயணத்தில் வரும். அந்த தங்க மலரே நாம தான் இல்லையா, எல்லாமே பார்த்தாத மனிதர்கள் வந்து தங்க மலருடைய மழை பொழியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சொர்க்கத்தில், அப்படி கிடையாது. ஒரு இளவரசன் வந்து வெளிநாட்டுக்கு போய் பார்ட்டி கொடுத்தாராம். அங்கே தங்கத்திலே மலர்கள் செஞ்சாராம் பார்ட்டிக்காக, பிறகு எல்லார் மேலேயும் அந்த தங்கத்தினாலான மலர்களை பொழிய வச்சாராம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டாரு அவருடைய சந்தோஷத்தின் காரணமாக. ஸோ உண்மையான தங்கத்தினால் அந்த மலர்களை செஞ்சாராம். ஸோ அவர் அப்படி என்ன சந்தோஷத்தில் இருந்தார் அப்படின்ற பிரம்ம பாபாவுக்கு நல்லா தெரியும், ஏன்னா பாபா அங்கே போயிருந்திருக்கிறார். ஆனால் உண்மையிலே நீங்கள் மலர்களாக வருவீங்க சொர்க்கத்தில். ஸோ தங்க மலர்களாகிய நீங்கள் பரந்தாமத்துலேருந்து கீழே வருவீங்க, அதுதான் தங்க மலர் பொழிகிறது, தங்க மலர் மழை. குழந்தைங்களுக்கு சுயராஜ்ய அதிகாரம், ஒட்டுமொத்த உலகத்தையும் ராஜ்யம் பண்ணுற அதிகாரன்ற மிகப்பெரிய லாட்ரி சீட்டு கிடச்சிருக்குது. அந்த லாட்ரி சீட்டு ஜெயிக்கிறீங்க. இப்போ உலகியல் தந்தை கூட நான் உனக்காக இது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாலே குழந்தை ரொம்ப சந்தோஷம் அடையுது. ஆனால் இங்கே சிவபாபா சொல்கிறார், நான் உனக்கு சொர்க்கத்தையே வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதை நீ ஆட்சி செய்ய போகிற, அப்போ உனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் இல்லையா. ஸோ இங்கே பெரிய பெரிய பணக்காரங்க யூடியூப்பில் கிஃப்ட்டு கொடுக்குறது பார்த்திங்கன்னா, வீடு கிஃப்டாக கொடுப்பாங்க, காரு கிஃப்டாக கொடுப்பாங்க, இங்கே சொர்க்கத்தையே கொடுக்குறார். தங்க மாட மாளிகைகள் நிறைந்த சொர்க்கம், துக்கம்னா என்னென்னே தெரியாத உலகம், அதுவும் அங்கே ராஜ பதவி, அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஸோ பாபா வந்து ஒரு சிலர்கிட்ட யார்கிட்டயோ வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுத்தாராம். கொடுத்தவுடனே அந்த நபர் சொன்னாராம், பாபா எங்களுக்கு நீ உலக ராஜ்யத்தையே கொடுக்குற, அதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட்டு எம்மாத்திரம் பெறும் அப்படின்னு சொன்னாராம். பாபா சொல்கிறாரு, பாபா கொடுக்குற கிஃப்ட்டு சின்ன கிஃப்டாக இருந்தாலும் அது உங்கள் கூடவே இருக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு பாபா நினைவு வரும், கரெக்டு தானே. ஸோ அதனால் பல கோடி மடங்கு உங்களுக்கு வருமானமும் கூட, ஏன்னா நினைக்க நினைக்க தான் வருமானம். ஸோ அந்த நினைக்கிறதுக்கு வசதியாக சிவபாபாவே எனக்கு இதை கொடுத்தாரு. ஜென்ரலாக ஸ்கூல் காலேஜில் இருந்தாலும் பிரியும்போது அது மாதிரி கிஃப்ட்டு கொடுப்பாங்க இல்லையா, கிஃப்ட்டு ஆட்டோகிராஃபு, அப்போ அதை பார்க்கும்போது அவங்க நினைவு வரணும். அதேமாரி கிரகப்பிரவேசம், கல்யாணம், பர்த்டே அங்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்குறது வந்து அதை பார்த்தாலும் நமக்கு ஞாபகம் வரணுன்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்காக தான் கடிகாரம், அதை கடிகாரம் எப்போவுமே பார்ப்போம் இல்லையா, பார்த்தா அவங்க ஞாபகம் வரணும் அப்படின்னு மனிதர்களை நினச்சி என்ன பண்ணுறது. ஸோ கடவுளை நினைக்கணும், அப்போ கடவுளே கொடுக்குறாருன்னா அந்த ஞாபகம் வரணும். நல்லது.
முரளி பாபா தான் கொடுக்குறாரு இல்லையா. ஸோ அதை படிக்கும்போது பாபா கொடுக்குறாரு எனக்காக கொடுத்த கிஃப்ட்டு இதுதான் பல கோடி மடங்கு ஆகுது அப்படின்னு ஒரு நிமிஷம் நல்லா நினைவு பண்ணி அந்த ஆனந்தத்துக்கு போயிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ பாபாவுடைய நினைவும் இருக்குது, வருமானமும் ஆகுது, உலக ராஜ்யம் கிடைக்குது, நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கியஸ்வரம் சத்தியமானவருடைய துணையோடு அவர் கூடவே நம்ம பரந்தாம வீட்டுக்கு போகணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், சத்தியமானவர் கூட இருக்கணும்னா நீங்களும் எப்போ சத்தியமானவராக இருக்கணும், ஒருபொழுதும் போய் சொல்லக்கூடாது. பிரம்மா பாபாவுடைய குழந்தைகள் உங்களுக்குள்ள சகோதர சகோதரிகள், அதனால் உங்களுக்குள்ள காம பார்வையோ காமம் சார்ந்த எந்த குற்றமான செயலும் நடக்கக்கூடாது. அண்ணன் தங்கச்சி சகோதர சகோதரின்ற உறவை தவிர வேறு எந்த உறவை பற்றிய நினைவும் இருக்கக்கூடாது. சகோதர சகோதரர்கள் அல்லது சகோதர சகோதரிகள் இதே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கிரிமினல் பார்வை இருக்காது, எந்த குற்றமான காமம் சார்ந்த நடவடிக்கையும் இருக்காது. வரதானம் உலகத்திற்கு பிரியமானவர்களின் சபையினராக ஆகிறதுக்கு யார் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் உலக ராஜ்ய சிம்மாசனத்திற்கான உரிமை கிடைக்கும். அதற்கு விளக்கம், நீங்கள் எந்த ஒரு சிந்தனை செஞ்சாலும் இந்த சிந்தனை பாபாவுக்கு பிரியமானதாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா பாபாவுக்கு பிரியமானதாக இருந்தால் தானாகவே மக்களுக்கு பிரியமானதாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய எண்ணத்தில் கொஞ்சம் சுயநலம் இருந்தாலும் அது உங்களுக்கு மட்டுமே பிரியமானது, கடவுளுக்கு கிடையாது. ஆனால் உலக நன்மைக்கான சிந்தனையாக இருந்துச்சு, சுயநலமற்றதாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மக்களுக்கு பிரியமானதாகவும் கடவுளுக்கு பிரியமானதாகவும் இருக்கும் இல்லையா. கடவுளுக்கு பிடித்த மாதிரி இருந்தாலே மக்களுக்கு பிடிக்கும். அப்போ அப்படி மக்களுக்கு பிடித்தவர்கள் சபையில் நீங்களும் உறுப்பினராக இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு பிடித்தவர்கள் தான் மக்களை ஆள்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே மக்களாட்சியிலையும் அதான் நடக்குது, சொர்க்கத்திலையும் அப்படி தான். ஆனால் இப்போவே நம்ம அதை டிக்கெட் புக் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இங்கேயும் மக்கள் தான் நமக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, இவங்க தான் உலகத்தை ஆளணும் அப்படின்ற அந்த எண்ணம் இங்கே வைக்கிறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட் வாங்க சொல்கிறாரு இல்லையா. ஸோ அவங்க தான் அங்கே உலக ராஜ்ய சிம்மாசனத்திற்கு அதிகாரியாகிறோம். ஸோ மக்களாட்சி மகேசன் ஆட்சி அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது, அது கரெக்டாக தான் இருக்குது இல்லையா. சரி, அதன் மூலமாக சட்டப்படி ஒழுங்காக நடக்கக்கூடிய ராஜ்யத்தின் அதிகாரியாகிறீங்க இல்லையா. ஏன்னா அங்கே எல்லாமே இயற்கையே பஞ்ச தத்துவமே சட்ட ஒழுங்குபடி நடக்கும், அது இஷ்டத்துக்கு இருக்காது இல்லையா. சரியாக சதாகாலமும் வசந்த காலமாக இருக்கும், பயங்கரமான வெள்ளம் பட்டினி இருக்கிறது, மழை இல்லாமல் இருக்கிறது, கடுமையான வெயில், இது எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ சட்ட ஒழுங்கு இல்லாமல் இருக்குது இப்போ இயற்கை, அங்கே சட்ட ஒழுங்குப்படி நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட உலக ராஜ்யத்தின் அதிகாரி ஆவீங்க, அப்போ கவலையே படுத்தவில்லை அதை பற்றியும் இல்லை. ஆக்சுவலாக இப்போவே சட்ட ஒழுங்கினமாக இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துக்கு நடுவில் இருக்கிற சங்கமயுகத்தை சார்ந்த நாம் இப்போவே கவலையற்றவராக தான் இருக்கிறோம். ஏன்னா இப்போவே நம்ம மகாராஜா தான் அப்படின்னு பாபா முன்னாடி சொன்னார் இல்லையா. சரி, ஸ்லோகன் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு காரியத்திலும் பாபாவுடைய துணையை நீங்கள் அனுபவம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது பாபா கூட வச்சுக்கிட்டே அந்த காரியத்தை பண்ணிங்கன்னா எப்போவுமே பாதுகாப்பாக இருப்பீங்க, எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாபா கூட ஒருத்தர் கூட பேசிக்கிட்டே ஒரு வேலை செஞ்சிங்கன்னா வேலை செஞ்ச மாதிரியே தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாபா கூட பேசிக்கிட்டே இல்லை, பாபாவையே வேலை செய்ய வைக்கிறது. அவருக்கு உடல் கிடையாது இல்லை, இந்த உடலில் வந்து நீயே பண்ணு பாப்பா, நான் அவங்க கூட பேசிட்டு மட்டும் இருக்கிறேன் அப்படி இருங்க. அப்போ எல்லாமே ரொம்ப ஈஸியாக அனுபவமாகும். அது மட்டும் இல்லை பாதுகாப்பாக இருப்பீங்க, ஏன்னா பாபா கூட பேசலைன்னா புத்தி வேறு கண்டக்கும் கலியுகத்தின் குப்பையை சிந்தனை பண்ணிக்கிட்டு பாரமாக இருக்கும், அப்புறம் மாயக்கிட்ட மாட்டிக்கும். ஸோ எப்போவுமே பாபாவுடைய துணை தான் நமக்கு பாதுகாப்பு கவசம். பாபாவுடைய நினைவு, பாபாவுடைய துணை, பாபா கூடவே இருக்கிறத நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கணும், பாபா கூட பேசிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி, லவ் யூ பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா.